என்னுடைய வாழ்க்கையில் நட்புக்கு இலக்கணமாக இருந்த தியாகராசர் கல்லூரி குழுமத்தினுடைய தாளாளரும் தியாகராயர் நூற்பாலையினுடைய நிறுவனர்களின் வழிவந்தவரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய அறங்காவல் குழு தக்காராக திகழ்ந்தவருமான அருயிர் சகோதரர் கருமுத்து கண்ணன் அவர்கள் ஒரு 5 நாட்களுக்கு முன்னர் கூட அவரிடத்திலே அலைபேசியிலே பேசினேன். என்னுடைய ஆரோக்கியத்திலே அக்கறை எடுத்துக்கொண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், பாலக்காட்டுக்கு பக்கத்திலே ஒரு மருத்துவ நிறுவனம் இருக்கிறது, அங்கே போய் வைத்தியம் பண்ணுங்கள் என்று கூட என்னிடத்தில் சொன்னார். இந்த வீட்டுக்கு பல முறை வந்திருக்கிறேன், 4 முறை வந்து சாப்பிட்டிருக்கிறேன். அவரை போல நட்பை உயர்வாக நினைக்கக்கூடிய உத்தமரும் நேர்மையாளரும் கல்வித்துறையிலே காசு பணம் கட்டணம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் ஒரு கல்லூரியை நடத்தியது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்திலே தியாகராசர் கல்லூரி தியாகராசர் பொறியியல் கல்லூரி திகழ்ந்தது. அப்படி அவருடைய தந்தையார் அவர்கள் தமிழ்நாடு என்ற பத்திரிகைக்கு ஆசிரியராக இருந்து அவர் தமிழை வளர்த்தார். அவருடைய தந்தையார் தியாகராஜ செட்டியார் அவர்கள் தமிழை வளர்த்ததைப் போலவே தந்தையைப் போலவே தமிழ் மீது பற்று கொண்டு தமிழுக்காக அரிய சேவைகள் செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவராக இருந்தார். அவருடைய மகன் ஹரி அவர்களும் அதே அளவில் கல்வியின் மீது பற்றும் அற நிலையத்துறையிலே ஆர்வமும் கொண்டவராக திகழ்கிறார். தந்தையைப் போலவே இவரும் இந்த துறைகளில் அல்லாமற்றிலும் முத்தாய்ப்பு வகிப்பார், அப்படிப்பட்ட சிறப்புகளை பெறுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டிய பார்ப்பதற்கு லட்சணமாக அழகான தோற்றம் கொண்ட கண்ணன் அவர்களை குற்றாலம் அருவியிலே பல ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சந்தித்தேன். அன்று முதல் அவர் என் மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தார். டெல்லிக்கு வந்தாலும் அவர் தங்கியிருக்கக்கூடிய விடுதிக்கு வர சொல்லுவார், உடனிருந்து உணவருந்துவார். அவர் சைவ உணவு அருந்தினாலும் கூட என்னை அசைவ உணவு அருந்த சொல்லி சொல்லுவார். அப்படி விருந்தோம்பலுக்கும் நட்புக்கும் இலக்கணமாக திகழ்ந்த அவர் இந்த மதுரை மாநகரத்துக்கே ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவராக இருந்தார். அரசியல் கட்சிகளினுடைய எல்லைகளையெல்லாம் கடந்து அவர் அனைவருக்கும் வேண்டியவராக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தகுதியான தக்காராக தகுதியான அறங்காவல் குழு தலைவராக திகழ்ந்து அவருடைய மறைவு என்பது மதுரைக்கு இழப்பு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இழப்பு, மதுரை தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களினுடைய நலனிலே அக்கறை கொண்டிருந்தார் தொழிலாளர்களுக்கு இழப்பு, கல்வித்துறைக்கு இழப்பு. இந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது. ஆனால் அவருடைய பெயர் கருமுத்து கண்ணன் என்ற அந்த ஓங்கு புகழ் பெயர் என்றைக்கும் நிலைத்திருக்கும். என்றைக்கும் அந்த பெயரும் புகழும் மதுரையிலே கருமுத்து கண்ணன் அவர்களுடைய பெயர் அவருடைய தந்தையாருடைய பெயரைப் போலவே தியாகராஜ செட்டியாருடைய பெயரைப் போலவே நிலைத்திருக்கும். அவர் புகழ் ஓங்குக அவருக்காக இன்றைக்கு அவரை இழந்து பரிதவிக்கின்ற அந்த குடும்பத்தினருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் அவருடைய தாயார் இறந்தபோது இங்கே வந்து அவருக்கு இரங்கல் பூஜை நடத்திய போது எனக்கு மட்டும் தகவல் சொல்லியிருந்தார், நான் வந்து இங்கே இருந்து அதிலே கலந்து கொண்டேன். அதை போல அந்த குடும்பத்தினர் அனைவருக்கும் அந்த கல்லூரி நிறுவனத்திலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் தொழிலாளர்களுக்கும் தியாகராசர் கல்லூரி தியாகராசர் நிறுவனம் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கண்ணீரோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.